ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் பற்றி தான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண நான் வந்து ஒரு சாப்பர் ஒன்று வாங்கினேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். பிளாக் டெக்கர் அப்படின்ற சாப்பர் தான் நான் வாங்கியிருக்கேன். இதோட கெப்பாசிட்டி 1.5 கப். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வந்து ரொம்ப நல்லா கட் பண்ணது. இது வந்து டிஷ்வாஷர் சேஃப் கூட. ஒன் டச் ப்ளஸ் கண்ட்ரோல் இருக்கிறதுனால நம்மளோட சாப்பிங் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இதில் என்னென்ன ஐட்டம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா, ஒரு கண்டெய்னர், ஒரு சாப்பிங் பிளேட், நம்ம ஃபஸ்ட் செக் பண்ணலாம். நம்மளோட வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டான வெஜிடபிள்ஸ் தான் நான் முதல்ல எடுக்கிறேன். நம்ம வந்து எடுத்தவொடனே ரொம்ப பெரிய பீஸ் போட முடியாது. மேபி பிளேடு வந்து அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கான்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட் எடுத்தவொடனே ரொம்ப பெரிய பீஸ் போட வேண்டாம் அப்படின்னு லைட்டாக மட்டும் ஒரு ஸ்லைஸ் போட்டுக்கிறேன். அப்புறம் வாழைப்பூ ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். நான் எல்லாத்தையும் வந்து ஒட்டுக்காக மிக்ஸ் பண்ணி ஒரு சாலட் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க, இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேயே ரொம்ப டம்ப் பண்ண வேண்டாம்னு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். இப்போ அந்த லிட்டில் ஒரு பின் பாயிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து கரெக்டாக அந்த ஹோலில் வச்சு புஷ் பண்ணனீங்க அப்படின்னா சாப் ஆக ஸ்டார்ட் ஆகிடுது. நான் வாழைத்தண்டு மட்டும் தனியாக உங்களுக்கு சாப் பண்ணி காமிக்கிறேன். இது இங்கத்த ப்ரைஸ் படி நான் $22 வாங்கினேன். நம்ம இந்தியன் ரேட்க்கு 1450 வரும். அங்கே எவ்வளோ ஃபைனாக சாப் ஆயிருக்கு. இதை நம்ம கையில் சாப் பண்ணோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ரொம்ப மைன்யூட்டான பீசஸ் கிடைக்குமான்னு தெரியாது. இப்படி நம்ம சாப் பண்ணுறதுனால ரொம்ப சீக்கிரத்தில் வெந்துடும். ரொம்ப ஃபைனாக சாப் ஆயிருக்கு பாருங்க. நான் இதில் இஞ்சி பூண்டு சாப் பண்ண ட்ரை பண்ணுறேன். ரொம்ப குட்டி குட்டியாக நம்ம கிரேவியில் ஆட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இப்போ இந்த சாப்பரில் போட்டால் ஃபியூ செகண்ட்ஸில் நமக்கு ஈஸியாக சாப் ஆகிடுது. நம்ம இதை போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஆல் அரவுண்ட் இந்த சாப்பர் வந்து எனக்கு பெஸ்ட் ஃபார் த ப்ரைஸ் அப்படின்னு தான் தோணுது.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய், டேக் கேர்.